हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल सोबी स्किन एंड हेयर केयर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம மெயினா எடுத்துட்ட பொருள் பாத்தீங்கன்னா முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி வந்து ஒரு நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நேச்சுரலாவே ஒரு நல்ல ஒரு கிளென்சர். இது நம்ம நம்மளோட ஹேர்ல இருக்க எந்த வகையான அழுக்கா இருந்தாலும் அது நல்லாவே எடுத்துரும். அது இல்லாம நம்ம ஷாம்பு அதிகமா யூஸ் பண்றதுனால வர அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். வெளியில இருந்து வர டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி நம்மளோட ஸ்கால்ப வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆயிலி ஸ்கால்ப் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. நேச்சுரல் ஆயில்ஸ் எடுக்காம எக்ஸ்ட்ரா வர ஆயில்ஸ் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது இல்லாம ஸ்பிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்க போற பாத்தீங்கன்னா தயிர். தயிரோட யூசஸ் நான் ஆல்ரெடி நிறையவே சொல்லிட்டு, இது நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஆயிலி ஸ்கால்ப் இருக்கவங்க, ஆயில் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் தயிரோட அளவு குறைச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் வந்து நம்மளோட ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்க பொருள் பாத்தீங்கன்னா ஆல்வேரா. ஆல்வேரா ஜெல் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இட்டி ஸ்கால்ப் இருக்கவங்க, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவங்க, புதுசா முடி வளரும் நினைக்கிறவங்க, நம்மளோட ஹேர் வந்து சாஃப்டா இருக்கும் நினைக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஹனி. ஹனி வந்து நேச்சுரலாவே ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த வகையான முல்தானி மெட்டி உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். நேச்சுரலான முல்தானி மெட்டி பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. நான் இப்போ இந்த முல்தானி மெட்டி தான் 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட்டி அதிகமா வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல கம்மியா இருந்துச்சுன்னா குறைச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூனுக்கு அதே அளவு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க ஆயிலி ஸ்கால்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதோட அளவு 2 ஸ்பூனா குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆல்வேரா ஜெல். ஆல்வேரா ஜெல் வந்து எனக்கு நேச்சுரல் ஆல்வேரா ஜெல் கிடைக்கல, அதனால நான் வந்து இந்த ஆல்வேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பிளான்ட் ஆல்வேரா கிடைச்சுன்னா நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்களா லெமன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த முல்தானி மெட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சுட்டு அடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆனாலும் உங்க தலையில ஒட்டாது. அதனால நீங்க நல்லா அடிச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணிட்டு நான் அடுத்து வந்து தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆல்வேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிளான்ட் ஆல்வேரா வந்தா இன்னும் நீங்க அதிக அளவுல யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எல்லாம் கிடையாது, நீங்க ஒரு லீஃப் புல்லா எடுத்துட்டு அதை நல்லா உரிச்சு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு அப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதையும் நான் இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹனி இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் ஹேருக்கு இது ரொம்ப நல்லது, அதனால நீங்க இதை ஆட் பண்றதுலயும் தப்பு இல்ல. இல்ல உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்டா வரணும், உங்க ஹேர் அப்ளை பண்ற அளவுக்கு பாத்துக்கோங்க. இப்ப வந்து இது ரொம்ப கட்டியா தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களோட ஹேர்ல ஸ்கால்ப்ல அது இல்லாம ஃபுல் லென்த்துக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour வரைக்கும் நீங்க தாராளமா விடலாம். 30 to 1 hour வரைக்கும் விட்டுட்டு நல்லா ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி ட்வைஸ் நீங்க தாராளமா செய்யலாம். இது உங்களோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெமெடி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.